வணக்கம் நேரலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று சொன்னான் தேவைக்கு ஏற்ப கொடுப்பதும் கொடுப்பதை நல்லபடியாக திருப்தியாக கொடுப்பதும் சமயத்துக்கு ஏற்ப செயல்படுவதும் தான் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவுவதாக இருக்கும் அதுதான் வாழ்க்கை எனவே வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் நாம் எந்த உதவியை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்பொழுது செய்ய வேண்டும் காலையிலே வாக்கிங் போய் கொண்டிருப்பார்கள் ஒரு ஸ்கூட்டரில் வருவது சொல்லுவார் சார் உங்களை கொண்டு விட்டு விடுகிறேன் என்று சொல்லி இது தேவையற்றது எது தேவையோ அதை நாம் செய்ய வேண்டும் சில பூக்கள் பூக்கும் காய்க்காது சில பூக்கள் பூக்கும் காய்க்கும் சாதாரண பூக்கள் தலையில் சூடுகின்றவை காய்க்காது மாமரமோ பூக்கும் காய்க்கும் பலாப்பழமோ பூக்காது காய்க்கும் அதை போல சிலர் பேசுவார்கள் செயல்படுத்த மாட்டார்கள் சிலர் பேசியதை செயல்படுத்துவார்கள் சிலர் பேசாமல் இருந்து செயல்படுத்துவார்கள் இதுதான் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது எனவே மனிதன் பேசாமல் சாதித்து காட்டுகின்ற பொழுது மக்கள் அவர்களை பாராட்டுகின்றார்கள் ஒரு கணக்கு ஆசிரியர் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் நட்பின் இலக்கணம் பற்றி அவர் பாடம் எடுத்து கொண்டிருந்தார் ஒரு மாணவன் மட்டும் கணக்கு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தான் ஆசிரியருக்கு கோபம் வந்துவிட்டது நான் நட்பின் இலக்கணம் பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் நீ கணக்கு புத்தகத்தை பார்க்கிறாயே என்று அவர் அதற்றினார் அதற்கு அந்த மாணவன் துணிச்சலாக சொன்னான் நானும் நட்பின் இலக்கணம் பற்றித்தான் கணக்கில் பார்த்தேன் சார் என்று சொன்னான் என்னது சொல் என்று சொன்னார் உதாரணத்திற்கு ஐயா ஒன்பது என்னோடு இன்னொரு ஒன்பதை சேர்த்தால் பதினெட்டு கூட்டு எண் ஒன்பது ஒன்பது கூட இரண்டு சேர்த்து ஒன்பது என்று ஒன்பதும் மூன்றும் சேர்த்தால் மூன்று ஒன்பது சேர்த்தால் இருபத்தேழு அதுவும் கூட்டு எண் ஒன்பது அதே நேரத்தில் எட்டு என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு எட்டு ஓடு எட்டை சேர்த்தால் பதினாறு கூட்டு எண் ஏழு ஒன்று குறையும் மூன்று எட்டுகளை நீங்கள் கூட்டினால் இருபத்தி நான்கு வரும் இரண்டும் நாளும் சேர்ந்தால் ஆறு இரண்டு குறைந்துவிடும் எனவே நட்பு என்பது எப்பொழுதும் சரியான நட்பாக இருக்க வேண்டும் அதுதான் ஒன்பதும் ஒன்பதும் ஆனால் சில நேரத்தில் நாம் நட்புக்காக விட்டு கொடுக்க வேண்டியது வரும் அதுதான் எட்டும் எட்டும் கூட்டுகின்ற பொழுது எனவே வாழ்க்கையில் நாம் நட்புக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் கணக்கு புத்தகத்தில் பார்த்து கொண்டிருந்தேன் சரிதானே என்று சொன்னான் எனவே நட்புக்கு கணக்கு புத்தகத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து அவன் காட்டினான் அந்த அளவிற்கு நாம் நட்போடு இயங்க வேண்டும் என்று அவன் விளக்கமாகச் சொன்னான் எனவே நட்பு என்பது தொடர்ந்த நட்பாக சரிசமமாக இருக்க வேண்டும் அல்லது நட்புக்காக விட்டு கொடுக்க வேண்டிய நிலை வர வேண்டும் என்று சொன்னான் அதை ஆசிரியரும் பாராட்டினார் வாழ்க்கையிலும் நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை ஏழு மணிக்கும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தைகளிலும் கிடைக்கும் ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே